வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்சாட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் வச்ச தக்காளி செடிங்கள்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இந்த பெட்டு வந்து நம்ம ஆகஸ்ட்டில் வந்து 27th அன்றைக்கி வந்து இந்த பெட் பண்ணியிருந்தோம். சில தக்காளி நாற்றும் நட்டு வச்சுருந்தோம். நீங்கள் முன்னாடியே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை பெருசாக கண்டுக்கல, மழையில் மாட்டிக்கிச்சு செடியெல்லாம். ஸோ பெருசாக ஒன்றும் வளர்ச்சி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நவம்பர் மாதம்தான் எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணோம். திருப்பி பெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து இது காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வச்ச 15 செடியில் பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 செடியும் இந்த ஃபங்கல் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாமே போயிடுச்சு. மிச்சம் பொழைச்ச செடிங்க தான் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட சவால்கள். அதாவது தக்காளி இந்த மாதிரியே சின்னதுலேயே வெடிச்சிடுறது, அப்புறம் வந்து வெம்பி போய் உளுந்துடுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. பெருசாக சைஸும் வந்து வரலை நம்ம வச்ச தக்காளி செடிங்கள்லேருந்து. ஸோ பொறுமையாக சூடாமனஸ் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா, செடி பெருசாக ஒன்றும் வளர்ச்சி தெரியல. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு ட்வைன் நூல் கொடுத்து சப்போர்ட் கொடுத்தா நல்லா வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி, ஸோ அதுக்காக இந்த க்ரீன் கலர் த்ரெட் வச்சு கட்டி விட்டுருந்தோம். ஸோ கட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் அந்த லீவ்ஸ் எல்லோ ஆறுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒன்றுக்காக சூடோமோனஸ் கொடுக்கறது, அடியில் வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மைல்டியூ அட்டாக் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கும் நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து ரொம்ப தெளித்தாலும் போயிடும் தக்காளிங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கொண்டு வந்தோம். அப்புறம் இந்த ப்ளூ ஸ்டிக்கி ஸ்ட்ராப்ஸும் இன்ஸ்டால் பண்ணோம் ஃப்ரூட் ஃப்ளைஸ்ட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஆரம்பத்தில் காய்ச்ச தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா, சரியாக அவ்வளவு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ சில இது வெடிச்சிருந்துச்சு, சில இது வெம்பி போயிருந்துச்சு, சில இதுங்க மயில் அணில் இதெல்லாம் கொத்தி தின்றுச்சுங்க வேறு. ஸோ இதெல்லாம் தடந்து தான் நம்ம வந்து சில அறுவடை எடுத்தோம். ஸோ சில தக்காளிங்க வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு நம்மளோட கிச்சனுக்கு. அப்புறம் மிச்சம் இருக்கிற பெட்டையும் வந்து காலியாக விடாமல், தக்காளி கூட மிளகாய் செடி கத்திரி செடியெல்லாம் வச்சா நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கத்திரியும் மிளகாயும் வந்து பிளான் பண்ணி அதை நர்சரி ட்ரேயில் போட்டு எடுத்து அதையும் வச்சுருந்தோம். ஸோ இந்த பெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் வந்து இந்த காந்தாரி சில்லி. ஸோ இந்த மூணு வெரைட்டியும் வந்து இந்த பெட் ஃபுல்லாக நட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா, இந்த பெட்டுக்கு ஃபுல்லாக்குதுமே இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஸோ கத்திரியும் மிளகாவும் வளர்ந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ட்வைன் நூலில் கொடுத்து நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பெட்டை வந்து நம்ம திருப்பி திருப்பி மூணு ஏரியாவாக பிரிச்சுருக்கிறதுனால, ஸோ கத்திரி, தக்காளி, மிளகா மூணு ரொட்டேஷன் பேசிஸில் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அலாட் பண்ண ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 15 பிளான்ஸ் வந்து நம்மளால் வைக்க முடியும் அட் அ டைம். ஸோ இதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தட் நம்ம கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி இன்டர் கிராப்பிங் பண்ணுறப்போ மற்ற ஃப்ளைஸு இதெல்லாம் வந்து மற்ற செடிக்கு அட்ராக்ட் ஆகும். ஸோ ஒரே செடியை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ பெஸ்ட்லேருந்து அட்டாக்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டு வந்ததில் இப்போ வந்து தக்காளி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாருக்கும் தக்காளி ஈஸியாக வரும்னுவாங்க. நமக்கு வந்து தக்காளி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் வந்திருக்கு. காரணம் வந்து நடுவில் பெஞ்ச பெரிய மழை. ஸோ அதில் இங்கே தண்ணி தேங்கி நின்னதில் எல்லா தக்காளி நாற்றுங்களும் அதில் மாட்டிக்கிச்சு. ஸோ சரியான வளர்ச்சி இல்லை. ஸோ இருந்தாலும் இதை அறுவடை வரைக்கும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். நிறையா லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்னும் மேலும் மேலும் நிறையா பெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ தக்காளியில் நம்ம நல்ல பெரிய அறுவடை எடுப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன்.
ஸோ உங்களுக்கு தக்காளி செடி வளர்க்குறத பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.